இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் கொதிச்சுட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி வடிக்கிறது அப்படின்றத வந்து மேடம் வந்து நமக்கு இப்போ தெளிவாக சொல்லி தருவாங்க. அடுப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுமா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் கஞ்சி வடிக்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த தட்டை போட்டு மூடுங்க. அடுப்பை நிறுத்திடுங்க. பந்தல அடுப்பை நிறுத்திடுங்க. சாதம் வெந்துருச்சு. இப்போ சாதம் வடிக்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு வாலில் பக்கத்தில் கொண்டு போய் ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க கஞ்சி வடிக்கிறதுக்கு. ஓகே. அப்புறம் கஞ்சி வடிக்கும் போது அந்த பாத்திரத்துக்கும் இதுக்கும் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. இப்போ உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிடுங்க. என்னங்க இப்போ என்ன பண்ணும்? இப்போ வந்து நீங்கள் சாதம் வடிக்க போகிறீங்க. ஸோ அந்த பாத்திரத்தை பிடிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு துணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். பாத்திரத்தை எடுங்க, கவனமாக எடுங்க. எடுத்து வச்சுட்டு எப்படி பிடிச்சிட்டு சீக்கிரம் பார்த்து பார்த்து கவனமாக செய்யுங்க. அப்போ நீங்கள் தள்ளி போயிடுங்க. அவர் மேலே ஊற்றினா பரவாயில்ல. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சப்போர்ட் கிளாஸை வச்சுடுங்க. ஆல் டன். முடிஞ்சிச்சு. உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்காது, ரவுண்டு வந்துடும் நினச்சிங்கன்னா அது வராமல் நவராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து முட்டை கொடுத்து பயம்